ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா ஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான மதுரை ஸ்பெஷலான பட்டர் பன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. மேல வந்து நல்லா கிறிஸ்பாவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டா அந்த ஜூசியாவும் இருந்தது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் வந்து ரெண்டு பன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவுகள்லாம் எதுவுமே கிடையாது, உங்களுடைய விருப்பம் தான். நீங்க எவ்வளவு வேணாலும் செய்யலாம், எவ்வளவு வேணாலும் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணுடைய ரெசிபி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து ஷேர் பண்றேன். இப்ப இந்த பன்னை வந்து நம்ம பாதியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஃப் வச்சு பாதியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம பால் சேர்க்க போறோம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி இதுலயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இதை வந்து மேல தடவி விட்டுறலாம். எவ்வளவு வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க, உங்களுடைய விருப்பம்தான். இதே மாதிரி இதுலயும் போட்டுடலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, நாமளும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம சர்க்கரை போட போறோம். நீங்க வெள்ளை சர்க்கரை அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கடையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை தான் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தபடி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே வந்து மறுபடியும் வெண்ணெய் தடவிடலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. இப்போ பேன் சூடானாலும் அதெல்லாம் கொஞ்சமா வெண்ணெய் போட்டுக்கலாம். பன்னை வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பன்னா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தட்டையா மாறணும், நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு நல்லா ஃபிளாட்டா தட்டி விட்டுக்கோங்க. அப்போதான் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் சர்க்கரை எல்லாமே நல்லா உருகி பன்னை வந்து நல்லா சாஃப்டா வச்சிருக்கும். மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எப்படி இருக்கு, மேல நல்ல கிறிஸ்பா இருக்கும். கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர்ல இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொன்னே செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மேல சர்க்கரையை தூவி சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான மதுரை ஸ்பெஷலான பட்டர் பன் தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீட் பண்றேன். பாய்.